Hi friends, welcome to JS Columns and Vlogs. நம்ம சேனல்ல இன்னைக்கு சூப்பரான பூரி உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து மாவு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு தடவிட்டு நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசையிறமோ அந்த அளவுக்கு பூரி வந்து புசு புசுன்னு வரும். திரும்பவும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் நேரம் பிசைஞ்சு அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி மூடி வச்சுருங்க, மாவு வந்து காயாமல் இருக்கும். உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறதுக்காக 5 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க இந்த மாதிரி 4 கட் பண்ணி தண்ணி ஊற்றி குக்கரில் 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். விசில் வரட்டும், வெயிட் பண்ணுங்க. ப்ரெஷர் இறங்கிடுச்சு. உருளைக்கிழங்கு எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு பாருங்கள். உருளைக்கிழங்கு தாளிக்கிறதுக்காக வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கை தோல் உரித்து நல்லா மசித்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அது கூடவே 2 பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது கூடவே 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதை கூட சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஃப்ரை ஆன பிறகு 2 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதை கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்காக உருளைக்கிழங்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோட மஞ்சள்தூள் சேர்க்கும்போது உருளைக்கிழங்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அது கூடவே கொஞ்சமாக கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். சின்னதாக 1 தக்காளி போட்டால் போதும். உரித்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் எல்லாம் எடுத்து பர மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்துட்டு 5 நிமிஷம் மூடி வேக விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. கொஞ்ச நேரம் நல்லா கலந்து விடுங்க.
நல்லா கொதிச்சிச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால நான் சேர்க்கலை. அவ்வளோதாங்க, சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பூரி செய்ய ஆரம்பிச்சிடலாம். மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கலாம். ரொம்ப மெல்லிசாக தேய்க்காதீங்க. மெல்லிசாக தேய்ச்சோம்னா பூரி வந்து உப்பி வராது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். எல்லா உருண்டையும் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சாச்சு. அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பூரி நல்லா மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். எண்ணெய் காயாமல் பூரி சேர்த்தோம்னா பூரி வந்து உப்பி வராது. எண்ணெய் நல்லா காஞ்சு பிறகு பூரியை எண்ணெயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் அழுத்தி விடுங்க லைட்டாக. அப்போது வந்து பூரி புசு புசுன்னு பொங்கி வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி பூரி புசுன்னு உப்பி வந்துச்சுன்னா எண்ணெயும் அதில் அதிகமாக இருக்காது. பாருங்கள் எண்ணெய் ஃபுல்லாக நல்லா வடிஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான பூரி ரெடி ஆயிடுச்சு. கலர்ஃபுல்லான உருளைக்கிழங்கோட சாஃப்டான பூரி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.